யாழில் ரணிலுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 2025 ஆண்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்கள் எவரும் இருக்கக்கூடாது, யாழில் ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து வேட்டை. யாழிற்கு கொண்டுவரப்பட்ட பழுதடைந்த உருளைக்கிழங்கு விதைகளின் பின்னால் சதி. ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு, வவுனியாவில் 5 பேருக்கு தடை, நீதிமன்றம் உத்தரவு. தலைமைத்துவ போட்டியால் வீட்டுக்குள் பிளவு ஏற்படாது, சாணக்கிய நம்பி நம்பிக்கை. யாழ் உடுத்துறையில் கரையொதுங்கியுள்ள மர்ம பொருள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம். கைவிட்டு சென்ற பங்காளிகளை மீண்டும் கூட்டு சேர அழைக்கின்றது மொட்டு கட்சி. நாட்டின் தலைவராக சஜித் பிரேமதாசவே பொருத்தமானவர், நளின் பண்டாரு சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகம் சுற்றியுள்ள பகுதிகள் வேதிகளில் வேதி தடைகள் கொண்டுவரப்பட்டு முழுமையாக போலீசார், விசேட அதிரடி படையினர், கலக்கமடக்கும் படையினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று உலக வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி மாலை 3 மணி முதல் 5:30 மணி வரை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கு கொள்கின்றார். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் பொன் மாஸ்டர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குகின்றார். இதேவேளை யாழ்ப்பாடம் பழைய பூங்கா வீதியடியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகின்றது. பழைய பூங்காவிற்கு அருகில் போலீசார் வீதி தடைகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து வைத்துள்ளனர்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணத்தை இன்று வியாழக்கிழமை மாலை 4 மணியளவில் வந்தடைந்தார். யாழ்ப்பாணம் செயின்ட் ஜேம்ஸ் பாடசாலை அருகே உலக வானூர்தி மூலம் வந்த ஜனாதிபதி வாகன தொடரணியாக மாவட்ட செயலகத்தை வந்தடைந்தார். வடக்கு மாகாணத்திற்கு 4 நாள் பயணமாக வந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து தொடர் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதியின் பங்கேற்புடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமானது. இதேவேளை யாழ்ப்பாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சற்று முன்னர் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இடம்பெயர்ந்தவர்களே மேல்குடியேற்றம் பிரச்சினை தொடர முடியாது எனவும் 2025 ஆண்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்கள் எவரும் இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் என தான் அறிவதாகவும் இம்முறை தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் பின்னர் அரச ஊழியர்களுக்கு ஊரளவான பொருளாதார நிவாரணங்கள் கிடைக்கப்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திய பின்னர் மக்களுக்கு பொருளாதார நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் 15 பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் 1788 பேர் காணாமல் போயிருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு அவற்றுள் 1289 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 500க்கும் கிட்டிய முறைப்பாடுகளை விரைவில் விசாரணை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி அடுத்த 6 மாதங்களுக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்து காணாமல் போனோர் அலுவலகத்துடன் தொடர்புபட்டு செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் அரசியல் பிரதிநிதிகள் அரசாங்க அதிகாரிகள் ஒன்று கூடியிருந்த மேற்படி கூட்டத்தில் மாவட்டத்துக்குள் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், எதிர்காலத்தில் திட்டமிடப்பட்டிருக்கும் திட்டங்கள் மற்றும் அது தொடர்பில் எழுந்திருக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. வடக்கின் பலுசக்தியினை பாதுகாத்து ஏற்றுமதி செய்வதற்கு அவசியமான அனைத்து திட்டமிடல்களும் காணப்படுவதாகவும் பூநகரியை பலுசக்தி கேந்திர நிலையமாக மாற்றுவதாகவும் உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடக்கின் விவசாயத்துறையை விவசாய நவீனமயப்படுத்தலுக்குள் உள்வாங்கி அதிலிருந்து பெறப்படும் பலன்களை இரட்டிப்பாக்கிக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து வீட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் நல்லை ஆதீனத்தில் இடம்பெற்றது. இதன்போது நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமாக கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன், தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் கலாநிதியான திருமுருகன், சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பாக அரசியல் ஆலோசகர் ஜோதிலிங்கம், வடக்கு மாகாண கடற்தொழில் சமாசம் சார்பாக அன்னராசா, தந்தை செல்வநாயகம் அறக்கட்டளையினர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்வாறு கையெழுத்து மகஜரானது யாழ்ப்பாணத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீண்ட காலமாக சிறைகளில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக கடந்த வாரங்களில் பொது மற்றும் சிவில் அமைப்புகளோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவு வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ள இந்த சிறிலங்கா நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு கோரிக்கை ஒன்று வழங்குவதாகவும், அதாவது மகஜர் ஒன்று தயாரித்து அதில் மத தலைவர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்களுடைய கையொப்பத்துடன் அந்த மகஜர் கையளிக்கப்படுறதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு அமைவாக அந்த கடிதங்கள் தயாரிக்கப்பட்டு அனைத்து தரப்புகளாலும் பார்வையிடப்பட்ட பின்னர் இன்று அதுக்குரிய கையொப்பம் செயற்பாடு செயற்கருமம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறும் இந்த செயற்திட்டத்தை முழுமையாக்கி கொண்டு எங்களுக்கு நேரம் தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்கு அவரிடம் நேரடியாக கையளித்து எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு ஒரு காத்திரமான பங்க வகிக்கவாத இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த விஜயத்தின் போது எங்களுக்கு செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நீண்ட, அதாவது 14-15 தொடங்கி 28 ஆண்டுகளாக சொல்ல முடியாத சோகங்களையும் வலிகளையும் சுமந்து சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்ற எங்களுடைய அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே
2009 பின்னர் அவர்களுக்குரிய தொற்றா நோய்களால் 11 தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய சடலங்கள்தான் விடுதலையாகி வீடுகளுக்கு சென்றிருந்தது. அதே போல் எங்களுடைய நீண்டகால கைதிகளும் தொற்றா நோய்களாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வயது பயோதிபம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சொற்ப காலம்தான் அவர்களுக்கு வாழ்க்கக்கூடிய அந்த காலம். அந்த காலத்தையாவது குடும்பத்தோட உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த அதிகாரமுள்ள ஜனாதிபதி அவர்களால் நிச்சயமாக முடியும். எனவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்புகள் சார்பாக நாங்கள் இந்த வடக்கின்ற இந்த விஜயத்தில் பிரதானமான ஒரு கோரிக்கையில் உண்டாக செய்யக்கூடிய விடயத்தினை நாங்கள் இந்த கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே இந்த விடயத்துக்கு நாங்கள், அதாவது இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னர் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேணும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த செயற்பாடை தொடங்கியிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கி அதை செயற்படுத்தணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. மரக்கறிகள் மீதான வரியினை குறைக்குமாறு கூறி வெளிமேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட சத்தியக்காடு சந்தை வியாபாரிகள் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, பிரதேச சபையினால் சந்தையானது ஏலத்தில் விடப்பட்டது. ஏலத்தில் எடுக்கும் குத்தகைக்காரருக்கு வியாபாரிகள் 4% வரி செலுத்த வேண்டும் என்ற விடயம் ஏற்கனவே அரசு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது. அந்த வகையில் பிரதேச சபையும் சந்தையை குத்தகைக்காரருக்கு வழங்கியது. இந்நிலையில் குறித்த வரி பிரச்சினை ஏற்பட்டதனால் குத்தகைக்காரர் வலிமேற்கு பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் குறித்த பகுதிக்கு சென்றனர். அவர்கள் அங்கிருந்த வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த வருடம் குறித்த குத்தகைக்காரர் மனிதாபிமான ரீதியில் ஒரு மூட்டை மரக்கறிக்கு 60 ரூபாய் வரி வாங்கியுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு விலைகள் அதிகரிப்பு காரணமாக மரக்கறிகளுக்கு கிலோவுக்கு 3 ரூபாயும், வெங்காயத்துக்கு கிலோவுக்கு 1 ரூபாயும், உருளைக்கிழங்குக்கு கிலோவுக்கு 2 ரூபாயும் வரியாக கோரியுள்ளார். அல்லது அனைத்து மரக்கறிகளுக்கும் 2 ரூபாய் வரியாக கோரியுள்ளார். ஆனால் அந்த வரிப்பணத்தை தங்களால் செலுத்த முடியாது என்றும், ஒரு மூட்டை மரக்கறிக்கு 80 ரூபாய் வரியாக தருவதாகவும், அல்லது வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குக்கு கிலோவுக்கு 1 ரூபாய் வரியாக தருவதாகவும், ஏனைய அனைத்து மரக்கறிகளுக்கும் கிலோவுக்கு 2 ரூபாய் படி வழங்குவதாகவும் வியாபாரிகள் கூறினர். இறுதியில் இரண்டு தரப்பினரும் அனைத்து மரக்கறிகளுக்கும் 2 ரூபாய் வரி செலுத்துவதாக தெரிவித்து இணக்க பாட்டுக்கு வந்துள்ளனர். யாழுக்கு கொண்டுவரப்பட்ட பழுதடைந்த உருளைக்கிழங்கு விதைகளின் பின்னால் சதி நடவடிக்கை உள்ளதென எண்ண தோன்றுவதாக யாழ் மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபை தலைவர் கந்தையா தியாகலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழில் கடந்த 3 வருடங்களாக உருளைக்கிழங்கு செய்கையினை மேற்கொள்ள முடியாமல் போயுள்ளது. அதாவது கொரோனா மற்றும் சேதன உரத்தட்டுப்பாடு காரணமாகவும் உருளைக்கிழங்கு செய்கை பாதிக்கப்பட்டது. இவ்வருடமும் உருளைக்கிழங்கு செய்கைக்காக கொண்டுவரப்பட்ட விதை உருளைக்கிழங்குகள் பாக்டீரியா நோய் தாக்கத்தினால் அழிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை விவசாய நிலங்களை கடந்த 6 மாதங்களாக பண்படுத்திய நிலையில் தற்போது உடனடியாக உருளைக்கிழங்கு இல்லை என்பதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். யாழிற்கு கொண்டுவரப்பட்ட பாக்டீரியாக்களுடன் கூடிய உருளைக்கிழங்குகளின் பின்னணியில் சதி நடவடிக்கையாக எண்ண தோன்றுகின்றது. அடுத்த வருடமாவது யாழ் மாவட்டத்தில் 150 ஹெக்டேரில் உருளைக்கிழங்கு செய்கையை மேற்கொள்ள தரமான உருளைக்கிழங்கு விதைகளை 50% மானிய அடிப்படையில் பெற்றுத் தருமாறும் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் போது அவருக்கு எதிராக போராட்டம் இடம்பெறலாம் என்ற சந்தேகத்தில் பவுனியாவில் சிலருக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவிற்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தினை நடாத்துவதற்கு நாளைய தினம் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செல்ல உள்ளார். இதன்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரினால் வவுனியாவை சேர்ந்த சிலருக்கு நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த தடை உத்தரவானது காணாமலாக்கப்பட்டோர் சங்கங்களைச் சேர்ந்த ராஜ்குமார், ஜெயவனிதா, ஜெனிடா, சரோஜினி தேவி மற்றும் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் ஆகியோருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு போலீசாரால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதிக்கப்படும் வகையில் பட்வரிகள் அதிகரிக்கும் போது அதற்கு ஆதரவாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் இனம் காண வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
இன்று பாடசாலைக்கான உபகரணங்கள் கூட வன்வரியினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் அதற்கான பொறுப்பினை வரி அதிகரிப்புக்கு ஆதரவு அளித்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழரசு கட்சியில் தலைமைத்துவ போட்டிகள் ஒருபோதும் கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தாது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்திற்கான போட்டி குறித்து வெளியில் உள்ளவர்கள் போலியான கதைகளை கூறி மக்களை குழப்புவதற்கு முயற்சித்தும் அவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார். வடகிழக்கிலிருந்தே இம்முறை தமிழரசு கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியாளர்கள் போட்டியிடுவதாகவும் கொழும்பிலிருந்து யாரும் போட்டியிடவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இரு பிரதான அரச வங்கிகள் விற்பனைக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த இரண்டு அரச வங்கிகளும் லாபமீட்டும் வங்கிகள் எனவும் அவ்வாறான வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரச கணக்குகளை பராமரிக்கும் இவ்விரு வங்கிகளின் நிலுவைத் தொகை அதிகமாக உள்ளதாகவும் அதில் பாதியை வசூலித்தால் இந்த இரண்டு வங்கிகளையும் பலப்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுத்துறை கடற்கரையில் மர்மப் பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 9 வட்டாரம் அரசடி முருகன் கோவில் அடியில் இந்த மர்மப் பொருள் கரையொதுங்கியுள்ளது. குறித்த பொருளில் ஏசியா 2 என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கப்பலில் இருந்து தவறி விழுந்து கரையொதுங்கி இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. மேலும் கரையொதுங்கிய குறித்த பொருளை பொதுமக்கள் அதிகளவானோர் பார்வையிட்டு வருவதுடன் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக உடுத்துறை வேம்படி நாகர்கோவில் உடுத்துறை என பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான மர்ம பொருட்கள் கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலின் பின்னர் சுகபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசு சேவையாளராக பணியாற்றுவேன் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அது இந்த நாட்டின் வரலாற்றையே மாற்றும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்காக கூட்டணி வைக்கும் போது பாதகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மாட்டேன் என்றும் வெற்றி பெற்ற பிறகு சுகபோக வாழ்க்கையை துறந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே தனது உடன்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். சமகி ஜன பலேவகடியில் அரசியல் செய்யாது என்றும் திருட்டு ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்படுவதோடு திருடப்பட்ட பணம் திரும்ப பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் தனது கட்சி அமைக்கும் புதிய கூட்டணி குறித்து பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இது கொள்கை ரீதியான கூட்டணி என்றும் பதவி நாடகம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையானது 24 மணி நேரமும் செயற்படும் வகையில் இருப்பதனால் பொதுமக்கள் எந்நேரமும் இந்த இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொள்ள முடியும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு ஏதேனும் தகவல் தெரிவிக்க வேண்டிய நிலையில் பொதுமக்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 109 எனும் துரித இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்கள் தொடர்பான புகார்களையும் வழங்க முடியும் என்பதனால் இந்த அழைப்புகளுக்கு பதிலளிப்பதற்காக பெண் காவல்துறை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் குற்றங்கள் அதிகரித்து வருவதனால் அவற்றை குறைப்பதற்காகவே இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஏற்கனவே பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்ற ஆண்டின் இறுதியில் இலங்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சரால் கூறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதியின பெரமுன கட்சியிலிருந்து விலகியவர்களில் முற்போக்கான தலைவர்கள் மீண்டும் அம்முடன் இணைந்து பயணிப்பதற்கான கதவு திறந்தே உள்ளது என கட்சியின் செயலாளர் சாகர காரியபசம் அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஷாட் விஜயலால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்பினர் அல்லர். சுதந்திர கட்சி உறுப்பினரான அவர் தேர்தலில் கூட்டணியாக எம்முடன் போட்டியிட்டார். அவர் எதிரணிக்கு சென்றது எமக்கு தாக்கம் அல்ல. எது எப்படி இருந்தாலும் எமது கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களில் ஹெலிகாப்டர் கூட்டணி என பல கூட்டணிகள் அமைக்கப்பட்டன. அவை தற்போது உடைந்து வருகின்றன. எனவே வெளியேறியவர்களில் முற்போக்கு தலைவர்களுக்கு நாம் அழைப்பு விடுகின்றோம். இணைந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் அவ்வாறே உள்ளது. வன்வரி அதிகரி தொடர்பில் எமக்கும் பிரச்சினை உள்ளது. கட்சி என்ற அடிப்படையில் அதனுடன் நாம் இணங்கவில்லை. எனினும் போலி போராட்டங்கள் பிரச்சாரங்கள் மூலம் அந்நிய செலாவணி தடுக்கப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவது தடுக்கப்பட்டது. இதனை செய்தவர்கள் தான் இன்று வட்வரி அதிகரிப்புக்கு எதிராக கதைக்கின்றார்கள் என்றார்.
தனியொருவரால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. நாட்டின் தலைவராக வருபவர் சரியான பொருளாதாரம் மற்றும் நிர்வாக பார்வையை கொண்டிருக்க வேண்டும். சஜித் பிரேமதாசாவை அத்தகைய தலைவராக பெயரிடலாம். அதிகாரத்தை பெற மக்களை அவர் அடமானம் வைக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரோ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே நளின் பண்டாரோ இவ்வாறு தெரிவித்தார். நாட்டை கட்டி எழுப்புவதற்கு சஜித் பிரேமதாசவிடம் சரியான வேலை திட்டம் இருப்பதாகவும், அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சஜித் பிரேமதாசவுடன் திறமையான குழு ஒன்று இருப்பதாகவும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவிருந்த பல முக்கிய அரசியல் தலைவர்களின் பெயர்களை கட்சி நிராகரித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கு பொருந்தாதவர்கள், குற்றம் சாட்டப்படாதவர்கள், ஊழல்வாதிகள் அற்ற மற்றும் மதவாதங்கள் இல்லாதவர்களை இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர் என்றும், ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுடன் முன்னோக்கி செல்லக்கூடிய முற்போக்கு தரப்பினரை இதில் இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி உருவாக்கும் அரசாங்கத்தில் நியாயமற்ற வரி கொள்கை திருத்தப்படும் என்றும், ஐக்கிய மக்கள் சக்தி சரியான பொருளாதார பார்வையை கொண்ட குழுவை கொண்டிருப்பதாகவும், மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத வரி கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தினூடாகும் செயற்படுவதாகவும் நளின் பண்டாரோ தெரிவித்தார். 2024 புத்தாண்டை ஒளிரச் செய்ய தற்போதைய அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்றும், நாட்டை வங்குரோத்தடைய செய்த குழுவினரே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி செய்து வருவதுடன் நாட்டையும் மக்களையும் வங்குரோத்துக்குள்ளாக்கிய குழுவினரை பாதுகாக்கும் பக்க பலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாறியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். ரணில் ராஜபக்சே அரசாங்கம் 2024 வற்றுக்கு உட்பட்ட 97 வகைகளைச் சேர்ந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு 18% வற்றை சேர்த்து 15%-18% அதிகரித்தமையினால் மக்கள் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். அரசு சேவை மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் உட்பட முழு நாட்டு மக்களும் வற்று அதிகரிப்பினால் நெருக்கடிகளுக்குள்ளாகியிருக்கின்றார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டை பங்குரோத்துக்காக்கிய குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த அணியில் ரணில் விக்ரமசிங்கவை சேர்த்ததுதான் மாற்றம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கிய அதிகாரத்தை வைத்து நாட்டை பங்குரோத்து செய்த குழு இன்று வலு பெற்றுள்ளது. ஆனால் நாட்டு மக்களுக்கு அந்த பக்கம் பலம் கிடைக்கவில்லை. கோட்டாபய போன்ற ஒரு தவறான நபரை நாட்டின் தலைவராக தெரிவு செய்தால் நாட்டை மீட்க முடியாத நிலை ஏற்படும். 2024 சரியான தீர்மானத்தை எடுப்போம். மக்களுக்காக என்றும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசு அவர்களே. 2024 உருவாக்கப்படும் பரந்த கூட்டணியின் ஊடாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். ஏப்ரலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளது. பொது தேர்தலுக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது. இந்த இரண்டு தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அபார வெற்றி பெறும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு மட்டுமே அடிமட்ட மட்டத்தில் பாரிய பொறிமுறை கட்டமைப்பு உள்ளது. கலாநிதி, ஹர்ஷடி சில்வா, ஏரான் விக்ரமரத்ன மற்றும் கபீர் ஹாசிம் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் கட்டமைப்பிற்கு புறம்பாக நாங்கள் செயற்பட மாட்டோம். இந்த குழுவிற்கு வந்து நாளுக்கு கொடக்க போன்ற பொருளாதாரம் குறித்து அறிவு உள்ளவர்கள் முன்மொழிவுகளை முன்வைக்கலாம் என்றும் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.